ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாக்கோபார் மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எப்பப்போ வேணுமோ அப்பப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 20 ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போதும்னா ஓரியோ பிஸ்கட் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 20 ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். ஓரியோ பிஸ்கட் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நமக்கு வந்து என்ன பிஸ்கட் பிடிக்குமோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும், அதனால நான் வந்து இது சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், மில்க் மேடு நம்ம கடையில் கிடைக்கும்ல அது 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து பால் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். நம்ம வந்து நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மாவு மாதிரி ஆகிரும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிரும். அதனால் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வைக்கிறப்பவே நல்லா சாஃப்டாக ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரும், நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம். ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வந்து எந்த இதில் பண்ண போகிறோமோ அது கீழே வந்து பட்டர் பேப்பரோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி நம்ம விரிச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம ஷேப் பண்ணும்போது நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி கீழே இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லை வந்து ஏதாச்சும் பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம இன்னொரு மீதி வச்சுருந்தோம்ல அது அதை வச்சுட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஐஸ்கிரீம் வச்சு ஃபில் பண்ணணும். நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே மீதி இருக்கிற ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து மெட்ராஸ் சமையலில் ஏற்கனவே நிறைய ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ஏதாச்சும் கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரியான அந்த க்ரீமும் கண்டென்ஸ்டு மில்க்கும் வச்சு பண்ணுவோம்ல அந்த ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா சில்லுன்னு இருக்கணும். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பீட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக வரும், கொஞ்சம் திக்காக வருதில்ல. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், மில்க் மேடு. கூடவே நல்ல வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மெட்ராஸ் சமையலில் க்ரீம் இல்லாத ஐஸ்கிரீம் நிறைய பண்ணியிருக்கோம், அது கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், நல்லா வரும். இப்போ இதை வந்து ஏற்கனவே ஒரு லேயர் உள்ளே வச்சுருந்தோம்ல அந்த ஓரியோ பிஸ்கெட், அது மேலே அப்படியே நம்ம வந்து மாற்றிடலாம். எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படியே நம்ம தட்டிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளாட்டாக வந்துடும். இதை வந்து 1 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஷீட் மேலே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட அது செட் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வெளியே எடுத்தோம். அந்த ஷீட்டில் வந்து ஏதாவது டிசைன் பண்ணணும் நம்ம பண்ணிக்கலாம். கடையில் வந்து சின்ன சின்ன ஓட்டை மாதிரி போட்டிருப்பாங்க, அதனால நானும் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா ஆப்ஷனல் தான், ஒரு அழகுக்காக தான். சேர்த்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து மேலே வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கும். அப்போ வந்து இந்த ஷீட்டை நம்ம எடுத்து வைக்கும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். இது மேலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் போல் ஆகும். வச்சிடலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாண்ட்விச் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிரும். எடுத்துடலாம் அப்படி இந்த கவரோடு அப்படி எடுத்து வச்சுட்டு நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சுக்கணும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே இருக்கிற அந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். உள்ளே வந்து அந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து தனித்தனியாக ரேப் பண்ணிவிட்டு கூட நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். டடா, நம்மளோட ஐஸ்கிரீம் சாண்ட்விச்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.